பிப்ரவரி மாதம் 21 தேதி. இன்றைய இறை வார்த்தை மார்க்கு 9:24. சிறுவனின் தந்தை இயேசுவை நோக்கி, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சிறுவனுக்கு தீய ஆவி பிடித்திருந்தது. அந்த தீய ஆவியை ஓட்டுவதற்காக இயேசுவின் சீடர்களிடம் அந்த சிறுவனின் தந்தை வருகிறார். அந்த சீடர்களால் அந்த தீய ஆவியை வெளியேற்ற முடியவில்லை. எனவே அந்த தந்தை இயேசுவிடத்தில் வந்து சீடர்கள் பற்றி குறை கூறுகிறார். உங்களுடைய சீடர்களிடம் கொண்டு வந்தேன், அவர்களால் இது முடியவில்லை என்று. சீடர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்த போதிலும் அவர்கள் ஜெப வாழ்வில் அதிகம் ஈடுபடாமல் தங்களுடைய சொந்த பலத்தை நம்பி தீய ஆவியை விரட்ட முயற்சித்தார்கள். அது தோல்வியில் முடிந்தது. எனவே இயேசுவிடத்தில் அந்த தந்தை வரும்பொழுது நம்பிக்கை இருந்தால் உமக்கு எல்லாம் கை கூடும் என்று சொல்கிறார். உடனே அந்த தந்தை தன்னுடைய மகனையினுடைய நிலையை பார்த்து இயேசுவிடத்திலே கதறுகிறார். ஆண்டவரே, நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையின்மை நீங்க உதவி செய்யும் என்று அவர் மிகவும் பரிதாபமாக இயேசுவிடத்தில் கதறி வேண்டுகிறார். அவருடைய நிலையை பார்த்து இயேசு அந்த தீய ஆவியை அந்த சிறுவனிடமிருந்து விரட்டி அடிக்கிறார். சிறுவன் நலம் பெறுகின்றான். இயேசுவில் இணைந்திருப்பவர்களுக்கு, குறிப்பாக நோன்பிலும் ஜபத்திலும் யார் ஒருவர் திளைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய வல்லமை அதிகமாக இருக்கும். நம்மை சுற்றிலும் தீய சக்திகள் பல்வேறு வடிவங்களில் செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றன. இயேசுவில் கொள்கின்ற ஆழமான நம்பிக்கையால் மட்டுமே அவைகளிலிருந்து நாம் விடுபட முடியும். தீய சக்திகளாக இருந்தாலும், பாவ பழக்கங்களாக இருந்தாலும், உடல் நோய்களாக இருந்தாலும், அனைத்திலுமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசுவேனுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். தந்தையே இறைவா, உம்மகன் இயேசு இந்த உலகில் பணியாற்றிய பொழுது மக்கள் எல்லாரும் அவருடைய போதனையை கேட்டார்கள், அவரில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியவர்களுக்கு அவர்கள் விரும்பியது கிடைத்தது. எங்கள் வாழ்விலும் பல்வேறு தீய சக்திகள், தீமைகளுக்கு நாங்களும் அடிமைகளாகி கிடக்கிறோம். இவற்றிலிருந்து நாங்கள் விடுபட முயற்சி செய்கிறோம். எங்களுடைய மனித பலவீனத்தால் அது சாத்தியமில்லை. எனவே உம்மகன் இயேசுவின் மீது நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள செய்திடும். இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும். இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும். நாங்கள் மேலும் மேலும் உம்மையே நம்பி வாழ வரம் தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.